அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் பகுதி அழகு இரண்டு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் என்கின்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஒன்று உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் தலைமை இயக்குனர் இரண்டு இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை எந்த வரிசையில் உள்ளது போர்ச்சுகீசியர் டச்சு ஆங்கிலேயர் டேனிஷ் பிரெஞ்சு மூன்று காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனிவா நான்கு இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார் கோல்கொண்டா சுல்தான் ஆறு வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை எஃப்ஐபி அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் டேஷை அறிமுகப்படுத்தியது புதிய பொருளாதார கொள்கை கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு நல்ல பொருளாதாரம் டேஷ் விரைவாக வளர்ச்சிக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது மூலதன சந்தையின் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது இரண்டு உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஷ் அமலுக்கு வந்தது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் மூன்று பேராசிரியர் தியோடர் லேவிட்டால் உலகமயமாக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது டேஷால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது பேராசிரியர் தியோடர் ஒன்று இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்போசிஸ் இரண்டு பன்னாட்டு நிதி நிறுவனம் எம்என்சி உற்பத்தி செலவு குறைத்தல் மூன்று சுங்கவரி சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான்கு எட்டாவது உருகுவே சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐந்து உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல் உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல் ராஜா சமூக அறிவியல் ஆசிரியர் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி பண்ட்டி அன்பு மாணவ செல்வங்களை இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்களை தற்காத்துக் கொண்டு சிறப்பான முறையில் படித்து வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்